நீ மட்டும் இன்னைக்கு உதயன் கிட்ட சொல்லல நானே நாளைக்கு உதயன் கிட்ட சொல்லிடுவேன் எல்லாத்தையும் அக்கா ப்ளீஸ் கா வேணாக்கா நானே சொல்லிடுறேன் ஒரு ரெண்டு நாள் பாவுண்டி கஷ்டப்பட போறான் நானும் தான் நாலு வருஷம் கஷ்டப்பட்டேன் சரி என்னமோ பண்ணி தொல ஏதோ என் தங்கச்சியா இருக்கேன்னு உனக்கு ஹெல்ப் பண்ண வேண்டியது அவன் காலையிலே கிளம்பிட்டான் நீ கிளம்பு அவன் ரெடியா நிக்கா சரி கா நீ போ நான் குளிச்சுட்டு வரேன் ம் அண்ணி பூமாரி கிளம்பிட்டாலா ஆ அவ கிளம்பிட்டிருக்கப்பா இன்ன முத நாளே லேட்டா போப் போறாளா அவ அவள் கல்யாணம் ஆப போறது நினைச்சி கனவு கண்டுட்டு இருக்கா ஆ இங்க ஃபீல் பண்ணிட்டு இருக்கேன் அவ கல்யாணத்தை நினைச்சி கனவு கண்டுட்டு இருக்காளா அப்ப நிஜமாலியே அப்படியே சரிங்க அண்ணி சி பாவம் பையன் ரொம்ப கஷ்டப்படுறான் இவ வேற சும்மா வேற பேத்துறன்ற பேர்ல வேற பேத்திட்டு இருக்கா முதல்ல பார்த்தாலே பாவமா இருக்கு அண்ணி டைம் ஆச்சு அண்ணி பூமாரியை வர சொல்லுங்க ஏ பூமாரி டைம் ஆச்சு வாரியா இல்லையா இப்போ அவரை கிளம்ப சொல்லட்டுமா எவ்வளோ நேரம் நாளை பின்ன கல்யாணம் ஆச்சுன்னா இவ்வளோ பொறுமையாக கிளம்புனா எப்படி எல்லாம் மாமா கிட்ட கேட்டேன் நீ இவ்வளோ பொறுமையான கிளம்புனியா எனக்கு ஒன்றும் இல்லை நான் நம்ம வீட்டிலையே இருக்கேன் அதனால எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை நீ போகிற வீட்டில் மாமியார் இருப்பாங்க அங்கே போய் நீ இப்படி சொல்லுவியா

மா இப்போ மட்டும் ஏன் கை ஓ அப்படியா? ஆமா சின்ன பொண்ணு சூர்யாடெல்லாம் பேசணும். இல்ல கூட அப்படியா உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்கு. நாங்கெல்லாம் ஒரே காலேஜ் தானே நாங்க எல்லாம் one day போவும் one வருவோம் என்ன தெரியுமா சின்ன பொண்ணுக்கும் சௌமியாக்கும் மேரேஜ் ஆயிடுச்சு ரொம்ப ஷாக் ஆகாத எல்லாரும் தெரிஞ்சவங்க தான் அதெல்லாம் வேற யாரும் இல்லை சின்ன பொண்ணு வந்து தமிழையும் சௌமியா வந்து அஜயையும் கல்யாணம் பண்ணிட்டா

யார் நீங்கள் உங்களுக்கு என்ன வேணும் சார் என் பேர் பூமாரி சார் நான் இன்னைக்கு இந்த ஆஃபீஸில் ஜாயின் பண்ணதுக்காக வந்திருக்கேன் சார் ஓ நீங்கள் தான் பூமாரியா ஹெட் ஆஃபீஸ்லேருந்து கால் வந்துச்சு ஓகே மேடம் வாங்க நான் உங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணுற ஸ்டாஃப்ஸ் எல்லாம் ஃபர்ஸ்ட் ரெண்டு நாள் ட்ரைனிங் தான் இருக்கும் அதுக்கப்புறம் உங்களோட ஒர்க்கை நீங்கள் ப்ரொசீட் பண்ணலாம் ஜாப்லாம் அவ்வளோ கஷ்டமாக இருக்காது சிம்பிளாக தான் இருக்கும் ஓகே சார் சரி வாங்க நான் உங்களுக்கு ஸ்டாஃப் கிளாயின்ஸ்ட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன் ஸ்டாஃப் லிசன் பண்ணுங்கள் சார் எஸ் சார் இவங்க பேர் பூமாரி நம்ம கூட புதுசாக ஜாயின் பண்ணுறாங்க இவர் பேர் நரேன் அவங்க பேர் லீனா இவர் பேர் உதயன் ஓகே சார் உங்களுக்கு ஏதாச்சும் ஹெல்ப் வேணும்னா உதயன்கிட்ட கேளுங்க உதயன் இவங்களுக்கு ட்ரைனிங் கொடுங்க ரெண்டு நாளைக்கு நீங்கள் என்னென்னலாம் செய்கிறீங்கன்னு சொல்லிட்டு சொல்லுங்கள் அவங்கள பார்க்க விடுங்க அவங்கள சிஸ்டமில் உட்கார வைக்காதீங்க ரெண்டு நாள் கழிச்சு உட்கார ஓகே சார் என் பேர் வந்து முருகன் ஓகே சார் உதயன் இவங்க பேர் பூ இவங்களுக்கு ட்ரைனிங் கொடுங்க ஓகே சார் ஏதாச்சும் டவுட்னா என்கிட்ட கேளுங்க நான் என் ரூமுக்கு போகிறேன் ஓகே சார் இப்போ நான் என்ன பண்ணணும் சார் சார் எல்லாம் என்ன கூப்பிடுவேன்னா உதயன்னே கூப்பிடுங்க உங்க பேர் என்ன பூமாறின்னுதானே சொன்னீங்க? ஆமா.ச்சே என்னம்மா நடிக்கிறாய் எனக்கு? ஆ அடுத்து என்ன செய்யறணும்? ஆ சொல்லித்தரேன். ரெண்டு நாளைக்கு எல்லா ஃபைல எடுத்து பாரு. ஏதாச்சும் புரியலனா கேளுங்க. ஏ லீனா இந்த பொண்ண பாறேன். உதயன் குடியே பேசிட்டு இருக்கு. 우தியன் தான ட்ரெயினிங் கொடுக்க சொன்னாங்க. இருந்தாலும் ஒரு பேச்சுக்காக நம்ம கிட்ட வந்து பேசலாம்ல பையன் அழகா இருக்கல அதனால தான் இருக்கும். ஆனாலும் உனக்கு 우தியன் ரொம்ப பிடிக்கும்தானே? ஆமாம் சார் எங்கே உதயந்தான் திரும்பி கூட பார்க்க மாட்டேன்றானே நீ பார்த்துலீனா புதுசாக ஒரு பொண்ணு வந்திருக்கா அவளை வேறு அவங்ககிட்ட ட்ரைனிங் கேட்ருக்காங்க சுதாரிச்சு நடந்துக்கும் ஆ சரி நரேன் சார் ஆமாம் நேற்று உங்கள் ஒய்ஃப் ஏதோ கேட்டாங்கன்னு வாங்கிட்டு போனீங்களே ஆச்சா ஆ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சது தேங்க்ஸ் லீனா நீ வாங்கி கொடுத்ததுக்கு நான் போய் எடுத்துருந்தா கூட அவ்வளோ நல்லா எடுத்துக்க மாட்டேன் பரவாயில்ல சார் இதில் என்ன தேங்க்ஸ் வேண்டியிருக்கு சரிம்மா நான் மேனேஜர்கிட்ட போய் ஒரு விஷயம் பேசணும்னு பேசிட்டு வரேன் சரிங்க சார் எத்தனை தடவை சொல்லியிருக்கேன் சாருன்னெலாம் கூப்பிடாத நிறையனே கூப்பிடுன்னு ஓகே நிறைய இவ உண்மையிலே நான் உதயன் மனசை மாற்றிடுவாளா விடக்கூடாது நாமளே போய் பேசுவோம் உதயன் ஃப்ரீயாக இருக்கீங்களா சொல்லு என்ன வேணும் இல்லை ஒரு டவுட்டு அதான் கேட்டு போலன்னு வந்தேன் என்ன கேளுங்க ஆ அந்த வரேன் ஆமாம் இதில் இதில் தான் எனக்கு ஒரு டவுட் இருக்குது இது எப்படி வந்தது ஓ இதுவா இது வந்து நீங்கள் இங்கே பார்க்க காணும் அதனால தான் உங்களுக்கு அந்த இடத்துல ப்ராப்ளமாக இருக்குது அதை பார்த்து சரி பண்ணுங்க சரியாக போயிடும் ஓ தேங்க்ஸ் உதயன் தெரியாமல் இவ்வளோ நேரம் என் மண்டியை பிச்சுட்டு இருந்தேன் ரொம்ப நல்லா நீங்கள் போய் அந்த ஃபைல்ஸ் எல்லாம் பாருங்கள் ஃபைல்ஸ் எல்லாம் ஆப்போசிட்டில் லீனா கேபின்ல இருக்கு அங்கே போய் பாருங்க உங்க டவுட் கிளியர் ஆயிடுச்சுன்னா நீங்க கிளம்புங்க இல்ல உதயன் அதே மாதிரி இன்னொரு ஹெல்ப் என்ன சொல்லுங்க ஈவினிங் ஃப்ரீயா இருந்தா காபி குடிக்க போலாம் வரீங்களா எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு என்ன வேலை நான் தெரிஞ்சிக்கலாமா அது ஒண்ணு இல்ல பூ ரூட் தெரியல அதனால என்ன கூட்டிப் போய் விட சொல்லுங்க நான் உடனே ஒரு கூட பைக்ல போய் போறலாம் அது பரவால்ல அவங்களையும் கூட கூட்டிட்டு மூணு பேரும் போய் காபி குடிப்போம் அவங்க வருவாங்களான்னு தெரியாது இல்ல உதயன் ப்ளீஸ் நான் ஏதோ ஒரு டைம் தான கேக்குறேன் சரி கேட்டு பார்க்கறேன் சரி நீங்க கலமுங்க பூமாரி நானும் உதயனும் ஈவினிங் காஃபி குடிக்க போகிறோம் நீங்களும் வரீங்களா இல்லை நான் வரல நீங்கள் ரெண்டு பேரும் போயிட்டு வாங்க அவர் தான் உங்களை ட்ராப் பண்ணணும் அதனால் நீங்களும் கூட வருவீங்கன்னு சொன்னார் இல்லை பரவாயில்ல நீங்கள் ரெண்டு பேரும் போயிட்டு வாங்க நான் ஆட்டை பிடிச்சி போயிருக்கிறேன் அப்படியா தேங்க்ஸ் பூமாரி எனக்கு அவர் ரொம்ப பிடிக்கும் இன்றைக்கி சரி காஃபி குடிக்க கூட்டிகிட்டு போகலான்னு பார்த்தா அவர் நீங்கள் வருவீங்கன்னு சொன்னார் நீங்கள் ரெண்டு பேருக்கும் ப்ரைவேசியாக டைம் ஸ்பெண்ட் பண்ண டைம் கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் பூமாரி சரி அப்பா ஒரு வழியாக நானும் உதயனும் லவ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு பூமாரிக்கு அதில் போட்டோம் என்ன லவ்

சரி வேலை முடிஞ்சிடுச்சு வீட்டுக்கு போலாமா போகல சரியா ஆஹ் இதான் பூமாரி காழுக்கு